எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையிலே உங்களை இயேசு நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளும் வசனத்தை அறிந்து கொள்ள கடவுள் கிருபை அளிப்பாராக. இந்த நாளும் நாங்கள் பார்க்கிற வசனம் சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வசனத்தை பாருங்கோ, கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதாம், ஒரு நன்மையும் குறைபடாத. மேலே வந்து விசேஷமாக எழுதப்பட்டிருக்கின்றால், கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. மேலே இந்த பூமியில் நான் சகல நன்மையை அனுபவிக்கும்படியாக, சகல நன்மையும் எனக்குள்ளாக உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும். ஆனாலும் நாங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு முதன்மையாக இருக்கணும். அவர் பெரியவராக இருக்கணும், அவர் சிறந்திருக்கணும். நம்முடைய மனதிலையும் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் கடவுள் பெரியவராக இருக்கணும். மேலே இதை முடிவான ஒரு இன்றைக்கு நமக்கு ஒரு மறுபிறப்பை நமக்கு ஆண்டவர் இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த பாவத்தில் இந்த மனிதனை இன்றைக்கு ரட்சித்து இன்றைக்கு மனிதனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார். ஸோ அவைகள் அப்படியான நாங்கள் யாவரும் கர்த்தரை தேடுபவர்களாக இருக்கணும். எல்லா நாளிலும் கர்த்தரை தேடுகிறவர்களாக மேலே சொல்லப்பட்டிருக்க வசனம் வந்து, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அநேக இன்றைக்கு ஐயா ஜனங்களோட தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருந்தாலும், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத நிலம் மேலே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே இப்படியான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கடவுள் வந்து நம்முடைய வசனத்தை அனுப்பி ஒரு மனிதனுடைய விடுவிக்கிறார். இந்த வசனத்தை அனுப்பி ஒரு மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். வசனத்தை அனுப்பி ஒரு வியாதியிலிருந்து குணமாக்குகிறவராக இருக்கிறார். மேலே அவருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் கேட்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் சபைக்கு போக வேண்டியதாக இருக்குது. சபைக்கு சபையை போயிருந்து சபையில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கணும். ஒரு கட்டத்தில் பேதுரோட ஆண்டவரோடு இருக்கும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மை விட்டு எங்கே போவேன், உம்மிடத்தில் தான் ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளான நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பவும், நம்ம இந்த பூமியில் ஞானமாக வாழவும், நாங்கள் எல்லாவற்றும் சுகத்தில் எல்லா நன்மையும் அனுபவிக்கிறதுக்கும் இந்த கடவுளோட வார்த்தை தான் நமக்கு பலனாக இருக்கிறது. நமக்கு சுகமாயும் ஜீவனாயும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கணும், அதன்படி நான் நடக்கிறதுக்கு என்னை நான் விட்டு கொடுக்குறதுக்கும் எல்லாம் நாங்கள் சபை கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உண்மையில் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போமா? இருந்தால் ஒரு நன்மையும் நமக்கு குறைபட்டிருக்காது என்று விசுவாசிக்கிறவர்கள் உண்மையில் பாக்கியவான்கள். ஒவ்வொரு தரம் நாங்கள் சபை கூடும்பொழுது நாங்கள் எங்களுக்கு நன்மையாக இருக்கும், நன்மையும் பலனுமாக இருக்கும். இந்த பூமியில் நாங்கள் ஒரு நன்மையும் குறைபடாமல் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு கடவுள் நம்முடைய பலனாக இருப்பார் என்ற விசுவாசத்தோடு மேலே பார்க்குற ஜனங்கள் கூட மேலே இருந்து சபைக்கு சில ஜனங்கள் போகாமல் இருக்கலாம். மேலே சபைக்கு நான் போகணும், ஆண்டவர் இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாய் மரித்து இன்றைக்கு சபையில் வந்து சில பேர் வந்து சபை ஒரு வித்தியாசமாக காணக்கூடியமாக இருக்க சபை வந்து மேலே அது அவருடைய அந்த சபை அவருடையது. சபை வந்து கர்த்தருடையாக இருக்கிறது. கர்த்தருடைய தன்னுடைய இரத்தத்தினால் தன்னுடைய கிரயத்தினால் சரீரமான சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். அப்போ இந்த சபை வந்து கர்த்தருடையாக இருக்கிறது. மேலே நாங்கள் தாகத்தோடு நாங்கள் சபைக்கு போக வேண்டியது. மேலே கேட்கிற ஜனங்கள் கூட ஒவ்வொரு தரம் மேலே நாங்கள் என்ன சூழ்நிலைகள் என்ன வேலைகள் என்ன இருந்தாலும் நாங்கள் இது வந்து ஓய்வு நாள் வந்து அது கர்த்தர் வந்து எனக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் நான் அதை மகிழ்ந்திருக்கணும், அதில் நான் களி கூர்ந்திருக்கணும், அதில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். எனக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை நாங்கள் நிறுத்தி போடும். மேலே அந்த ஓவிய நாளில் நாங்கள் கத்திரத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாமல் இந்த பூமியில் நாங்கள் எல்லா வெள்ளத்தோடையும் சுகத்தோடையும் வாழ கடவுள் நமக்கு கிருபை அளிச்சிருக்கிறார். ஸோ நாங்கள் ஒவ்வொரு தினம் கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் கூட மேலவில் சொல்லப்பட்டுக்கிறது, உன் வாலிப நாட்களில் கூட உன் சிருஷ்டிகராகிய உன்னுடைய நாயகரை நினை. இன்றைக்கு அப்பொழுது வாலிபராக இருக்கிற பிள்ளைகள் கூட இப்படியான நாட்களில் அந்த வாலிப நாட்களில் ஆண்டவரை நினைக்காமல் ஆண்டவரை மறந்து இந்த உலக பிரகமான இந்த உலகம் தருகிற இன்பங்கள் உலகம் தருகிற சிட்டிமங்களுக்கு நான் இருப்பேனாக இருந்தால் நம்முடைய மனது நம்முடைய வாழ்வு நம்முடைய சரீரம் எல்லாம் வந்து கெட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படியான காலகட்டத்தில் இப்படியான சூழ்நிலையை நம்முடைய சிருஷ்டிகரை நாங்கள் நினைவு கொள்ளணும். அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஸோ அவருடைய சமூகத்தில் நான் எப்பொழுதும் நிற்கணும். அவருடைய சமூகத்தில் நான் இருந்து
அவருக்காக நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் அவருடைய நாமம் மகிமப்படும்படி இந்த பூமியில் நாங்கள் வாழ கடவுள் கிருபை அழிச்சிருக்கிறார். இன்னொரு நாங்கள் ஒரு தைரியத்தோடைய பலத்தோடு இந்த வாழ கடவுள் கிருபை அழிச்சிருக்கிறார். இந்த நாளும் உங்களோட பேசின வார்த்தைகள் மேலே இந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எங்களோடு இணைந்திருங்கோ, கர்த்தர் உங்களோட கூடவே இணைந்திருக்கிறார், பலனாக இருக்கிறார், ஜீவனமாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.